போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் நீர் சேர்த்து வைப்பீர். மனம் திரும்புதலில் வருகிற 12 ஆசீர்வாதங்கள். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அப்படின்னு தொடங்குறான். 12 ஆசீர்வாதத்தை அடுக்கிறான். அதுல ரெண்டாவது ஆசீர்வாதமே அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி. நீங்க தான் வந்து அந்த சேனல்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ஆகவே எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை பத்தி இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கோம்னா, ஏதோ ஒரு பெயரளவான ஐஸ்வர்யம் அல்ல, தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் நீர் சேர்த்து வைப்பீர். மனம் திரும்புதலில் வருகிற 12 ஆசீர்வாதங்கள். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அப்படின்னு தொடங்குறான். 12 ஆசீர்வாதத்தை அடுக்கிறான். அதுல ரெண்டாவது ஆசீர்வாதமே அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி. கையை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். நான் மனம் திரும்பிட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை எந்திரிச்சு நீ அல்லேலூயா சொல்லி உட்காந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் மனம் திரும்பியிருக்கிறேன். நான் மனம் திரும்பியிருக்கிறேன் என்றால் அந்த யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த 12 ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும். ஸோ நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், மனம் திரும்பினால் உன் காலில் இருக்க செருப்பை கழட்டிடுவார் என்று அவர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் செருப்போடு வந்து மனம் திரும்பி செருப்பை கழட்டிடுறாங்க. வந்து ஆசீர்வாதத்தோடு வந்து, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வீட்டில் இருந்த பட்டு சிலையெல்லாம் என்ன செஞ்சாங்க, கத்திரிக்கல் வச்சு கிழிச்சாங்க. 40-50 சேலைகளை கிழிச்சு எரிஞ்சு, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவது நல்லது, இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எங்கே ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பது அதைவிட முக்கியமானது. நான் ரெண்டு காரியங்களுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஒன்று, நான் ரட்சிக்கப்பட்டதற்காக. இன்னொன்று, சரியான தலைவனிடத்தில் ரட்சிக்கப்பட்டதற்காக. 1990 உட்காந்து டேக்ஸையும் 90 ஹேகின் புக்ஸையும் வாசித்துக்கிட்டு இருந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். விசுவாசத்தில் வளர்த்த வந்து அந்த சூழ்நிலைக்கு நன்றி சொல்கிறேன். விசுவாசம் உள்ள வந்து நல்ல தேவ மனிதர்களோடு இருக்கிற தொடர்புக்கு நன்றி சொல்கிறேன். அப்பேற்பட்ட தேவ மனிதர்களுக்காக நன்றி சொல்லணும். ஆமாம், கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது. நான் அந்த கிரிட்டிக்ஸை பற்றிலாம் பேசலை. இவங்களை வந்து வேல்யூ தெரியாத ஆட்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவுட் ஸ்டாண்டிங் மேன் ஆஃப் காட். ஏனென்றால் அவர்கள் சரியானதை பேசினார்கள். அன்புக்குரிய சிறப்பான ஊழியர்கள் அல்ல, சரியான ஊழியர்கள் அவசியம். முத்துக்களை, நீங்கள் முத்துக்களை போல பிரசங்கங்கள் இருக்கலாம், ஆனால் புதைத்து வைத்தால் அது வளராது. எத்தனை மாதம் ஆனாலும் ஒரு முத்து ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இன்றைய தேவை முத்துக்கள் அல்ல, விதைகள். அவைகள் புதைக்கப்படும் என்றால் 100 வளரும், 1000 வளரும். டெக்கரேட்டிவ் மெசேஜஸ். அது எதுக்கு எதுக்கு? என்னைக்கு வந்து ஊழியக்காரு நல்லா அப்படின்னு சொல்கிறான், எவ்வளோ பிரசங்கம் நல்லா இருக்குன்னா, எவ்வளோ அன்றைக்கே ஃபெயிலியர். என்றைக்கு தேவன் நல்லவர் அப்படின்னு போகிறோன்னா அன்றைக்கு தான் பிரசங்கம் சக்ஸஸ்.